संजीव चलो अभी इंगवा नबी என்ன பாத்துட்டு இருந்தியா சஞ்சீவ் நான் உன்ன பார்க்கலையே நான் சும்மா போன நோண்டிட்டு இருந்தேன் சஞ்சீவ் நீ போய் சொல்ற நீ பாத்துட்டு இருந்தத நான் பார்த்தேன் சஞ்சீவ் சொல்லு நீ என்ன அப்படி பார்த்த அது நீ தனக்கு தனியா ஏதோ பேசிட்டு இருந்தியா அதான் பார்த்தேன் ஐயோ நான் மனசுல நினைக்கிறதா நினைச்சு வாயில முணுமுணுத்துட்டனே நல்ல வேளை संजीव दूर मार इंदर दिनाले ना मुन्नु मुन्नु तेरे माँ कादले बिरला अभी अम्मा येन्ना मुन्नु मुन्नु ते ना येदो मुन्नु मुन्नु ते अदर कटो नी ना केट और ने बदल सोला मैं येन्ने पाते टन्दला अधी ये मर्चा आतो वंदे आम उन्हें पाकर तके बाय मार इंदर चे आधा सोला माँ मर्चा என்ன சஞ்சீவ் சொல்ற என்ன பார்த்து பயந்தியா ஐயோ அபி நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்ணு கலங்கற விளையாட்டுக்கு சொன்னியா அப்படியே அடிச்சு என்ன பாத்துக்கோ நீ என்னள்ள பாதி சஞ்சீவ் நீ என்ன பார்த்து எதுக்கு பயப்படணும் இனிமே விளையாட்டு கூட அப்படி சொல்லாத சரி நான் ஒண்ணு சொல்லல நீ அழாம இரு அம்மா அபி उन्हें पता ना डिटेल्स अलग करेक्ट आ सोल रहंगे, उनको ना पाक का मंदा गे, कंडीपाउ उन्हें पता ना डिटेल्स अलग उनके तरंजी किधम अंदर पांगे, अन्ना नहीं अपड़ी रुद्रा पता ना डिटेल्स अलग करेक्ट आ सुनना, नहीं सुनना व्यवहार तलंग के एटे नाने वर सेकंड मैरंड बैठा, अपड़े वड़ा वालम पुल्लर நார்மலா கோழி பாம்ப பார்த்து பயந்து ஓடும்ல ஆமா அதே கோழி அடக்காத்து நிக்கும்போது பாம்பு வந்தா கோழி தான் குஞ்ச காப்பாத்த அந்த பாம்பு மேல பயம் இல்லாம பறந்து கொத்தி சண்டை போட்டு அந்த பாம்ப விரட்டும் அந்த கோழி மாதிரி தான் நானும் சஞ்சீவ் உனக்கு ஆபத்துனா சொல்லுங்க உங்க ஜெயில்ல ஸ்டீஜான் ஒரு புது கைதி இருப்பா அவள நான் பார்க்கணும் மனு போட்டுக்கிங்களா அப்ப நீங்க ஸ்டீஜாவ பார்க்க முடியாது மனு போட்டு நாளைக்கு வந்து பாருங்க என்ன மேடம் சிரிக்கிறீங்க நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழல கிளம்புங்க இப்போ நீங்க போக போறீங்களா இல்லையா போன் வருது பாரு எடுத்து பேசு ஹலோ சார் சார் சொல்லுங்க சார் இல்லங்க சார் ஓகே சார் ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிறேன் சார் சாரி ருத்ராதேவி மேடம் நீங்க யாருன்னு தெரியாம நான் ஸ்டீஜாவை பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் மேடம் இந்த மனுன் ஏதோ கேட்டிங்களே அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம் நீங்க இங்கே இருங்க நான் போய் ஸ்டீஜாவை கூட்டிட்டு வந்தேன் ஆ நட்சத்திரம் வானில் பிரவேசிக்கப்படும் சமயத்தில் ஈசன வேண்டி கடுமையா தவம் செய்யும் ஆன்மாக்கள் முக்தி அடைஞ்சு மறுபிறவி எடுக்கும் ஈ உலகை காக்கும் சிவபூதங்கள் முதல் கொண்டு அத்தர நல்ல சக்திகளும் ஆ சமயத்தில் முழு வலிமையும் இழக்கும் ஆ சிசுவும் தன் சக்தியே முழுசா இழக்கும் சமயமானது ஆ சமயத்தில் நீ வேண்டும் அம்மனருள் வாழி ஆ சிசுவை பலி கொடுக்கான் உகந்த நேரம் குருவே நீங்க சொன்ன அந்த சூன்ய நட்சத்திரம் எப்ப வானத்துல தோன்றும் இன்னைக்கு ராத்திரி ஆ சூன்ய நட்சத்திரம் வானில் பிரவேசிக்கப்படும் நித்தி என்பது நாழிகை அதாவது மூணு ராவும் மூணு பகலும் சூன்ய நட்சத்திரம்
வானில் பிரவேசிக்கப்படுத சமயத்தில் நம்மள சிசுவே யாகத்திலிருக்கி பலி கொடுக்கணும். ஆனால் அவ்வளோ காலம் நமக்கு அவசியம் இல்ல. சூன்ய நட்சத்திரம் வானில் தோன்றும் ஈ ராத்திரி தன்னே ஞான சிசுவை யாகத்தில் இறக்கி பலி கொடுக்கும். நீ மகாயாகத்தின் ஏற்பாடு செய். ஞான் நின்னோடு சேர்ந்து நீலிக்கு யாகம் செய்து ஆ சிசுவை பலி கொடுத்து நின்ற சக்தியை ஞான் மீட்டுத்தரா. குருவே, ரொம்ப நன்றி குருவே, ரொம்ப நன்றி குருவே. அதுக்குள்ள நீங்க மாயமாயிட்டீங்களா குருவே? அந்த மகா யாகத்துக்கான வேலைய உடனே ஆரம்பிக்கிற நீங்க வாங்க. என்ன அழிக்கணும்னு நினைச்ச அந்த சிசுவை நான் யாகத்துல ஏற்க போறேன். என்னோட சக்தி எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஸ்ரீஜா, like you ஸ்ரீஜா. உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு நெருப்புன்னு. நீயும் நானும் ஒன்னு சேர்ந்தா அந்த அப்பிய ஈஸியா ஜெயிச்சிடலாம். உன் கூட இருக்கிற துரோகியே உனக்கு தெரியல. நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து அந்த அபிய ஜெயிக்கணுமா? அந்த அபிய உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும். எனக்கு அந்த அபி ஜென்ம எதிரி, அவளை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஸ்ரீஜா, நீ ஓவர் கான்பிடன்ட்ல பேசுற. நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. என் கூட கேபினெட் மினிஸ்டரே டச்ல இருக்கார் தெரியுமா? எதிரியோட எதிரி நண்பங்கிற கான்செப்ட்ல தான் இப்ப நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது என் விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுங்க, நான் பண்ணித்தரேன். நான் ஜெயில இருந்தாலும் என்னால எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும். நான் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே அந்த அபிய இன்னும் ரெண்டே நாள்ல சாகடிச்சு காட்டுறேன் பாரு. வந்துட்டா பெருசா நம்ம கிட்ட பேசிக்கிட்ட. ஸ்ரீஜா, ஜான்சி, ஜான்சி, அம்மா, ஜான்சி, 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 அம்மா, அந்த ஸ்ரீஜா என்ன பழுவாங்க? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாலே அம்மா. வருத்தப்படாத ஜான்சி, தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும். அந்த ஆண்டவன் ஸ்ரீஜாவுக்கு அவ பண்ண பாவத்துக்கான தண்டனைய குடுப்பா. அந்த ஆண்டவன் ஸ்ரீஜாவுக்கு தண்டனை கொடுக்கலனாலும் ஆனா நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேம்மா. ஐயோ ஜான்சி, ஏன் இவ்வளவு கோவப்படுற? இல்லம்மா, உங்களை இப்படி இப்படி பார்க்கும் போது எனக்கு மனசே ஆறலம்மா. இப்படி அடிச்சு போட்டிருக்காளேம்மா. ஜான்சி, மங்கா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா, அவ ஏன் படுத்திருக்கான்னு கேட்டு சொல்றியா? அம்மா, மங்காவா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. மங்காவுக்கு என்னாச்சு? அது வந்துமா? Oh!
ரவுடிங்க மங்கா தலையில பலமா அடிச்சது இல்ல, மங்கா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாமா. மங்காவ துரத்திட்டு வந்த ரவுடிங்க யாரு? மங்கா ஏன் தன்னை கங்கான்னு பேர் மாத்தி என்கிட்ட சொன்னான்? இதெல்லாம் தாமா எனக்கு ஒன்னும் தெரியல. என்னது, மங்கா தா பேர கங்கான்னு மாத்தி சொன்னாளா? ஆமாமா. ஒரு ஆட்டமும் வர மாட்டேங்குது. வெளியே போன அபி எப்ப வீட்டுக்கு வருவானா போன் பண்ணி கேட்டுடலாம். அப்பதான் அபி வர்றதுக்குள்ள நான் மங்கா போய் பார்த்துட்டு வர கரெக்டா இருக்கும். சுமதி அம்மா இருக்க ரூம் எந்த ரூமா இருக்கும்? சஞ்சீவ் சார் கால் பண்றாரு, சொல்லுங்க. சஞ்சீவ் சார், சாரா? ஆமா, இன்னும் ஒரு மாசத்துல வர்மா குரூப்ஸ்ல ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் ஆக போறீங்க. முதலாளிய சார் கூப்பிட்டா தானே மரியாதையா இருக்கும். முத வாங்க போற அபி. இரு, நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. சரி, எப்போ வீட்டுக்கு வருவோம்? சுமதி அம்மா, மங்கா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு அப்புறம் ஆசிரமத்துக்கு போய் பாப்பாவை பாத்துட்டு வீட்டுக்கு போக எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடும். சஞ்சீவ், நான் வீட்டுக்கு வர எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடும். சஞ்சீவ், ஓ, ஒரு மணி நேரம் ஆகுமா? அப்ப நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரது கரெக்டா இருக்கும். சரி அபி, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிளம்போய் கால் பண்ணு. நான் கால் பண்றேன். ஒரு ஆட்டோவையும் காணோம். ஆட்டோ ஆட்டோ, பேசாம நடந்தே போயிடலாம் போல இருக்கே. யார் இவரு? என்னங்க வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்லங்க, சம்பந்தமே இல்லாமலாம் கேட்கல. சம்பந்தம் இருக்கு, நீ மனசு சொல்லுது, அதனாலதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம். என் பாப்பா தொலைஞ்சிருச்சு, நான் அதை தேடிட்டு இருக்கேன். நான் உங்களை பாப்பா சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்த மாதிரி தோணுது, அதான் கேட்டேன். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என் பாப்பா எடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாப்பா பாத்திருக்கீங்களா இல்லையான்னு வீடியோ பார்த்து சொல்லுங்க. சரி, காட்டுங்க. புருஷனா செத்த
என்னாச்சுங்க, உங்க முகம் திடீர்னு வேர்க்குது, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அது வந்து வெயில், அதான் வேர்க்குது. இல்ல பாப்பா பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ஊருக்கு புது சார், இன்னைக்குதான் சென்னைக்கே வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க. பாப்பா வீடியோ காட்டின உடனே அந்த அம்மாவோட முகம் பேச்செல்லாம் மாறிடுச்சு. இந்த பொம்பளை நடந்து போற வேகத்தை பார்த்தா என்ன பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடுற மாதிரியில இருக்கு. இந்த பொம்பளை இன்னொரு தடவை என்ன திரும்பி பார்த்தா சம்திங் ராங். ஆத்தடி, அன்னைக்கு அந்த குழந்தையோட அம்மா அபிகிட்ட மாட்டினதுக்கே அந்த அடி அடிச்சா. இன்னைக்கு அந்த குழந்தையோட அப்பன்ட்ட மாட்டணும், செத்தோம். அஞ்சு வரைக்கும் எண்ணுவோம், அஞ்சு எண்றதுக்குள்ள அந்த பொம்பளை நம்மள திரும்பி பார்த்தா கண்டிப்பா இந்த பொம்பளைக்கும் என் பாப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒன், ஆட்டோ. என்னமா, எங்க போனோம்? அடையார் போனோம். அடையார் போகணுங்க, சீக்கிரம் போங்க. ஏறுமா. சொன்னது இவ்வளவுதானா? அப்ப பாப்பா இவகிட்ட தான் இருக்கோ? என்னங்க சார்? ஒண்ணு இல்ல, இங்க பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் எங்க சார் இருக்கு? இப்படியே ரைட்ல போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல வரும் போஸ்ட் ஆபீஸ். தேங்க்ஸ் சார். விட மாட்டேன், அந்த ஆட்டோவை எப்படியாவது பிடிக்கணும். கொஞ்சம் வேகமா போங்க. உங்களை துரத்திட்டு வரான்ல அவன், யாருமா? அது வந்து தெரியலங்க. என்னமா அவன் உன்னை துரத்திட்டு வரான், நீ தெரியலன்னு சொல்ற? அவன் யாருன்னா எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா, அதான் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். பயப்படாதம்மா, நான் இருக்கம்மா. பாவம் சஞ்சீவ், நீங்க உங்க குழந்தைய தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சஞ்சீவ், நீங்க விரட்டிட்டு வந்த அந்த பொம்பளையோட போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோலாம் இல்ல மேடம். சஞ்சீவ், அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்க விரட்டிட்டு வந்த பொம்பளையோட முகம் கண்டிப்பா அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். கமிஷனர் ஆபீஸ்ல தான் இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்கும். நான் அந்த ஃபுட்டேஜ கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
பாவம் அந்த சஞ்சீவ் தம்பி, ஏற்கனவே பெத்த புள்ளைய தொலைச்ச வருத்தத்தோட அது புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கு. அந்த தம்பிய போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அடிச்சிருக்காங்களே. ஆமாமா, ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சி சஞ்சீவ பாக்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அந்த நேரத்துல கூட சஞ்சீவ் தன்னை பத்தி கவலைப்படாம அவர் குழந்தைய கண்டுபிடிக்க கிடைச்ச வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சேன்றத நினைச்சுதான் அவர் வருத்தப்பட்டாருமா. கடைசியா போகும்போது கூட அபிக்கு இந்த பிரச்சனை தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அபி தாங்க மாட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாருமா. கடவுளே, நீ ஏன் அபி சஞ்சீவுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறன்னு தெரியல. சீக்கிரம் அபி சஞ்சீவ் குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. பார்த்தாலே பயமா இருக்கே, இதுக்குள்ள என்னடா இருக்கும் தெரியலையே. நீலி தாயே, நீதா எனக்கு துணையா இருக்கணும். குருவே, பாக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கே, எது குருவே இந்த வால்? மகா யாகத்தப்போ அந்த அபி குழந்தையோட உயிரை எடுக்க போற மந்திர வாள் இதுதான். பாப்பா, எங்க பாப்பாவை காணும்? எங்க பாப்பாவை காணுமே? அபி உட்காருங்க. பாப்பா, என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாப்பா, நீ தானே எங்க எல்லாரையும் காப்பாத்துற சாமி, நீயே இப்படி சுணங்கி போயிட்டா உன்னை நம்பி இருக்கிற நாங்க எல்லாம் என்ன ஆவறது? காய்ச்சல் கூட இல்ல, அப்புறம் ஏன் பாப்பா ஒரு மாதிரியா இருக்கா? எப்பவுமே பாப்பாக்கு பால் கொடுத்தா சரியாயிரும். பால் கொடுத்து பாக்கலாம். பாப்பா, அம்மா உனக்கு பால் கொடுக்கற, பால் குடிக்கிறீங்களா? வா வா வாடா, ஒன்னு ஒண்ணு வா 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 வா, ஒன்னு ஒன்னு ஒண்ணு வா 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 வா. என்னடா பாப்பா, பால் குடிங்க. என்ன, இவளுக்கு பால் கொடுத்தா பாப்பா சைலண்ட் ஆயிடுவாளே. இப்ப என்னாச்சு? ஏன் பாப்பா நீ பால் குடிக்க மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு பாப்பா? சுமதி அம்மா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நீ இப்படி ஒரு மாதிரியா இருக்கியா? பாப்பா நீ கவலைப்படாத, சுமதி அம்மா குணமாயிடுவாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல நல்லாதான் இருக்காங்க. நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்கள பாத்துட்டு வரேன். நீ பால் குடிச்சா என்னடா பாப்பா? ஐயோ, பாப்பா பால் குடிக்க மாட்டேங்கிறாளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அபி, கொஞ்ச நேரத்துல பாப்பாவே சரியாயிடுவான்னு எனக்கு தோணுது. ஆமா, பாப்பா சரியாயிரும், பாப்பா கொன்னும் ஆகாது. ஏன்னா பாப்பா சாமி. பாப்பாக்கு இன்னும் சரியாகலையே,
பிரச்சனையா இருக்கும். அப்படி நல்லா ஆயிட்டால பாப்பா? நல்லா இருக்கா, இந்தாங்க புடிச்சுக்கோங்க இவ்வள. போட போட, சரி 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 சரி. இந்த சூனிய நட்சத்திரம் வானத்துல ஒளிர விட்டு பிரகாசமா இருக்கிற காலம் கடவுள்களுக்கே போதாத காலம். கடவுள்களுக்கே கடவுளான அந்த பரமேஸ்வரனே தன் சக்தி எழுந்து நிற்கிற காலம். நீ வீட்டுல நெய் தீபம் ஏத்தி சூனிய நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும், அதாவது 30 நாளிகை அந்த தீபம் அணையாம பாத்துக்கணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் அவதாரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதுமா. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி இங்க வாங்க. எஸ் மேடம். போய் அந்த ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வாங்க, நான் அவளை பார்க்கணும். ஓகே மேடம். கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அபி, இன்னைக்கு உன் குழந்தைய கொல்லாம விட மேடம், உங்களை சூப்பரிண்டென்ட் மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு தெரியல மேடம். மேடம் வாங்க போலாம். வாங்க. வாங்க. என்ன சொல்ற, அபியோட குழந்தை சாக போகுதா? ஆமா ஸ்ரீஜா மேடம், சூரிய நட்சத்திரம் வானத்துல இருக்கும் பொழுது கடவுள்களுக்கும் அபி குழந்தைக்கும் சக்தி இருக்காது.
அதனால அபி குழந்தைய இன்னைக்கு ராத்திரி மகாயாகம் எடுத்து பலி கொடுக்கணும்னு எங்க குருவும் அவரோட குருவும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. இந்த செய்தி உங்ககிட்ட சொல்லத்தான் என் குரு என்னை ஏவி விட்டாரு. உங்க குரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உங்க குருவை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க ஸ்ரீஜா மேடம், நீங்க சொன்னத அப்படியே என் குரு கிட்ட நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஸ்ரீஜா மேடம், என் குரு உங்களுக்கு உதவிதான் தேவைன்னா அதையும் பண்ணிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். நடக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அந்த ஈசனாலேயே முடியாது? நட்சத்திரம் விலகி போற வரைக்கும் எல்லாரும் வேடிக்கத்தான் பார்க்கணும். அந்த குழந்தை அவதாரமா இருந்தா கூட சாகத்தான் போகுது. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என்ன லைட்டே போடாம ஒரே இருட்டா இருக்கு. சஞ்சீவ் வெளியே எங்கேயும் போயிட்டானா? சஞ்சீவ், லைட் கூட போடாம ஏண்டா இருட்டுல உட்கார்ந்திருக்க? சஞ்சீவ், சஞ்சீவ், என்னாச்சு? சஞ்சீவ், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன என்ன நெத்தில காயம்? இரு வர. சஞ்சீவ், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சீவ், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சீவ், சஞ்சீவ், எப்படி இந்த காயம் வந்துச்சு? யாரையாவது அடிச்சியா? இல்ல அபி, அடிச்சிட்டாங்க. Oh, man.